www.cinemanew.in. கர்ப்பிணியாக இருந்த பள்ளி மாணவியை கொலை செய்ததை குறித்து கைதான காதலன் போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த வஜ்ராம், இவரின் மகள் லட்சுமி, வயது 14, 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியான இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 300 ஆற்றில் கரையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதை குறித்து போலீசார் விசாரித்ததில் அதே ஊரை சேர்ந்த 27 வயதான பிரதாப் என்பவர் தான் லட்சுமியை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பிரதாப்பை கைது செய்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில், பிரதாப் லட்சுமியின் தூரத்து உறவினர், பிரதாப் காதலிப்பதாக கூறியதால் அதனை நம்பி லட்சுமி அவருடன் நெருக்கமாக பழகியதால் 2 மாதம் கர்ப்பமடைந்தார். பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ள லட்சுமி பிரதாப்பிடம் வலியுறுத்தினார். இதையடுத்து லட்சுமியை கொல்ல முடிவெடுத்த பிரதாப் அவரை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு உடலை அங்குள்ள பழத்தில் கீழே போட்டுவிட்டு சென்றதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் பிரதாப்பிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.